எடி லட்சுமி நீ வருத்தப்படாத அதான் அவள்கிட்ட கேட்டிருக்கோம் இல்லையா என்ன தான் அவள் தரமாட்டேன்னு சொன்னாலாம் அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக அவள் ரூபா தந்து தான் ஆகணும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத பேசிக்கலாம் ஆமாம் லட்சுமி அக்கா சும்மா அதே நினச்சிட்டு வருத்தப்படாதுங்க அவள் தராமல் எவ்வளோ தூரம் தான் போயிடுவா அப்படி தராமல் இந்த ஊரில் தான் அவள் இருந்துடுவாளா என்ன அப்படியே இருந்தாலும் அவளை இருக்க விட்டுருவோமா நாங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சும்மா வருத்தப்படாமல் இருங்க ஆமாம் லட்சுமி எப்படியும் கீதா வீட்டில் போய் யோசிச்சு பாப்பா எப்படியும் நாளை நம்ம முகத்தில் முடிச்சு தானே அவனிட தானே தேடி வருவா அவள் தானாக வரலன்னா நம்மளை மறுபடியும் போய் கேட்கலாம் நீ அதெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருக்காத அதுக்கு இல்லைக்கா பார்வதி அமல ரொம்ப நம்பிக்கையாக இருந்தா ஒரு லட்ச ரூபா எப்படியாவது ரெடி பண்ணி தந்துருங்க மை நீ என்ன கேட்டா ஆ நான் இப்போ ரெடி பண்ண முடியலை வேற யாருக்காவது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவள் என்ன நினைப்பா காலையிலேருந்து எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு தெரியுமா புரியுதுமா சரி பார்வதிட்டு எதாவது சொல்லி சமாளிக்கலாம் நீ ஃபோனை எடுக்காம மட்டும் இருக்காத அப்போ அவளுக்கு நினைக்கும் ரூவா கேட்டவுடனே ஃபோன் எடுக்கலைஞ்சிட்டு தப்பாக தான் நினைப்பா அதனால ஃபோன் வந்தால் நீ அட்டன் பண்ணி பேசு அவள் பிள்ளை கொஞ்சம் நகை எடுத்து வச்சிடலான்னு நினச்சாக்கா இந்த கீதை இப்படி உழுவானு யாருன்னு நினச்சி பார்த்தது நமக்கே வருத்தமாக இருக்குது ரூவா கிடச்சிடன்னு தெரிஞ்சு அவளுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்காக்கா சொல்லுங்க சும்மா விதையை நினச்சிட்டு இருக்காங்க லட்சுமிக்கா

அக்கா ஆக்சுவலா லட்சுமி அக்கா பக்கத்துல இருக்காங்களா கொஞ்சம் கொடுக்க முடியுமா ஏமா என்ன விஷயம் நீ என்கிட்டே சொல்லு நான் லட்சுமி கிட்ட சொல்லிடலாம் என்ன விஷயம் லட்சுமி அக்காவை பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அக்கா அதான் அவங்க கிட்ட சொல்லிடுறீங்களா யாரோ ஒருத்தங்களா அது பேர் என்ன யாரா என்ன விஷயமாவா ஏதோ அவங்க மைனியாரா பார்வதினு சொன்னாங்க ம் வர சொல்றீங்களா அப்படியே சரி சரி நான் இப்ப வர சொல்லியமா வை வை என்னக்கா என்ன சொன்ன வசந்தி லட்சுமி நீ இப்போ நான் அட்டன் பண்ணாதனால உன் மைனியர் பார்வதி உன்னை தேடி வந்திருக்கலாம் உன் வீட்டில் தான் இருக்கலாமா ஐயோ அப்படியாக்கா ஐயோ கடவுளே என்ன பண்ண நான் நாளை சாயங்காலத்துக்குள்ள ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதான் வாங்கிட்டு போறான்னு வந்தாலும் என்னமோக்கா சரி வா இப்போ போய் பேசுகிறேன் நான் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போறா இப்போ ஏதாவது சமாளிக்கலாம் வா அனியக்கா நீங்களே என் கூட வாங்குக்கா சரி வா போகலாம் என்ன சின்ன பொண்ணு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு

என்னதான் மேக்கப் போட்டு மினிக்கிட்டு திரிஞ்சாலும் காக்கா என்னைக்குமே கலராவி மயிலாக முடியாது என்னண்ணா யார பாத்தினா காக்கான்னு சொல்லியா நான் என்ன காக்கா மாதிரி இருக்கேன் காக்கா கூட அழகா தான் இருக்கும் ரொம்ப தான் நடிச்சுக்கிட்டு தெரியாதீங்க என்ன சரி உங்க சண்டையில விடுங்க நாலுமுடி எப்படி இந்த கீதா விட்டு ரூபா வாங்கியது அப்படி கேளு என்ன விட்டுட்டு பிரச்சனை போனியே இல்லையா எல்லாம் நல்லபடியா நடந்துருமா நடக்க தான் விட்டுருவேண்ணா ம் இப்போவாத ஐடியா கேட்கணும்னு தோணுச்சு ஏ சொல்லுங்கம்மா லட்சுமி அக்கா பாட பார்த்தா பாவமா இருக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி அது பண்ணுன்னு தான் கேட்கேன் உதவி எனக்கு மட்டும் ஒரு உதவிக்கு எவ்வளவு வந்துடாதுங்க ஆனா அடுத்த இல்லைன்னா எல்லாரும் உளுந்து உளுந்து பண்ணுங்கண்ணா சரி இப்போ ஏதாவது ஐடியா சொல்றீங்களா இல்லையா ஐடியா தானே வா சொல்லி இங்க இருந்தாலும் இவ்வளவு ஐடியா வராது வா சொல்லி சொல்லுங்க அக்கா சொல்லு சொல்லு உடனே வருமான யோசிக்கணும் இல்லையா யோசிச்சு சொல்லி வாங்கம்மா வாங்க ராதிகா எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கா அரவிந்தங்க வீட்டில் இல்லையா இல்லை அவங்க மாமா கூட வயலுக்கு போயிருந்தாங்க மைனி எங்க அத்தை ராணியத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க இப்போ வந்துடுவாங்க நான் வேணா கால் பண்ணி சொல்லவா இல்லை இல்லை வேண்டாம் வரும்போது வழியில ஒரு பொண்ணு அந்த சைடில் ரோஜா போச்சுட்டு தெரியும் இல்லையா பேர கூட ஏதோ நாலு முடியுனே ஆ ஆமாம் ஆமா அவகிட்ட சொன்னேன் அவ ஃபோன் பண்ணி மைனிகிட்ட சொன்னான் இப்போ வந்துருவ தெரியுமா நீங்கள் இருங்க நான் டீ ஏதாவது போட்டுட்டு வரேன் இல்லைம்மா வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் இருக்கட்டுமா வெயிலில் வந்துருக்கீங்க ஒரு ஜூஸாவது போட்டு எடுத்துட்டு வரேன் குடிங்கம்மா ம் சரிம்மா ம் பரவாயில்லையே அரவிந்த பொண்டாட்டி நல்லா பேசியாலே நம்ம தான் கொஞ்ச நாள் மூஞ்ச திருப்பிட்டு தெரிஞ்சோம் அது அந்த எல்லாம் மனசுல வச்சுக்காம நல்லா பேசுது நல்ல பொண்ணு தான் போல பார்வதி மைனி வாங்க என்ன மைனி என்னாச்சு உங்கள்கிட்ட காசு கேட்டிருந்தேன் இல்லையா குழுவும் எடுத்து வரேன்னு சொன்னீங்க அப்புறம் இதை பற்றி எதுவுமே சொல்லலை காலையிலேருந்து ஃபோன் பண்ணி ஃபோனும் எடுக்கலை அது அது வந்து வேற இல்லை பார்வதி நான் ராணிக்கலை வீட்டுலன்னு கொஞ்ச நேரம் போய் இருந்தேன்னா ஃபோனை வீட்டிலே போட்டு போயிட்டேன் அதான் எடுக்கலை பார்த்துக்க அதனால கேட்கா ஆமாம் வைனியே நீங்க ஒரு வாரத்தை ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லியிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் எப்படியும் பைசா ரெடி ஆகிட்டு எடுத்துக்கிட்டேனே

குழுவுக்கு வரல அத நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை சொல்றதுக்கு தான் அத்தை யோசிக்கிறாங்க அப்பா மைனி இதை இவ்ளோ இவ்வளோ யோசிச்சிய இப்போதான் நிம்மதியா இருக்கு ஆனால் ஒரு செகண்டு பயம் பாருங்க நீங்க இழுத்த இழுக்க பார்த்தோன்னு ரூபா தான் எங்கேயும் கிடைச்சில்லையோன்னு பயந்துட்டேன் அதெல்லாம் கிடைச்சிட்டுமா தான் எனக்கு நிம்மதியா இருக்கு மைனி அப்ப நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியேன்னு

என்ன மக்கா நீ என்ன சொல்லியா இல்லத்த குழுவில் ரூபா கிடைக்கலன்னு சொல்லிட்டு கீதாவை தேடி திரிஞ்சு கேட்டு பார்த்தீங்க அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வீட்டில் இருந்து என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுடலாமே வாங்கிட்டே எங்கள் மக்களே அவ்வளோ பணம் இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு ம் அவங்களும் ஒரு கல்யாண அவசரம்னு கேட்குறாங்க எங்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு நாளைக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துடலாம் அச்சுதா அதெல்லாம் வேண்டாம்மா உன் வீட்டில் ஆசை ஆசையாக உனக்கு போட்டது அது எதுவுமே வேண்டாம் வேண்டாம் மக்களே அத்தை நீங்கள் கிட்ட காசு ரெடி பண்ணி தரஞ்சிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க இப்ப நீங்க அந்த வாக்கை காப்பாத்தலன்னு நினச்சிக்கோங்க மறுபடியும் அவங்க வந்து பழைய கதையே சொல்லிட்டு இருப்பாவ உங்க பையனுக்கு அவங்க பையன் ஒன்னும் கெட்டி வைக்கணும்னு நினைச்சேன் நான் இடையில வந்து குழப்பிட்டேன் இப்ப நான் தான் தர விடல எத்தாவது வந்துகிட்டே தான் இருக்கும் அது எந்த பிரச்சனையும் வரண்டானா இப்போதான் நீங்கள் காசை கொடுப்போம் கிடைக்கும் கிடைக்கும்போது மறுபடியும் நகையை மீட்டுக்கலாம் இதுல என்னத்தான் இருக்கு அஜிதா பரவாயில்லத்த விடுங்க ஐயோ மறந்தே போயிட்டேன் ஜூஸ் போடணும்னு ஃப்ரூட்ஸாக கட் பண்ணிட்டு வந்தேன் ஜூஸ் போட்டு எடுத்து வந்துரு நீங்கள் பேசிட்டுருங்க பாவம் அக்கா இந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கு ஆனால் இந்த பிள்ளைய இந்த வீட்டில் உள்ளவனுக்கு தான் பிடிச்சாமல் இருக்குது பாருங்க இப்படிப்பட்ட தங்கமான மனசுள்ள பிள்ளைய எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கியா என்னத்த சொல்லுது கக்கா நீ வருத்தப்படாத லட்சுமி ஒரு நாள் அவருக்கு மனசை மாறும் அப்பா அவரை ஒன்று திருந்துவார் நீ விடு பாருங்கக்கா காசு தரேன்னு சொல்லுது எப்படிக்கா நான் வாங்கி கொடுக்க முடியும்

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு